வெல்கம் டு நாவின் சுவை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சத்தான ஈஸியான ஒரு ஸ்நாக் ரெசிபி, பொரியுருண்டை. அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். பொரியுருண்டை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பொரி, அப்புறம் பொடிச்ச வெல்லம் எடுத்திருக்கேன். எந்த கப்பில் வந்து நீங்கள் பொரி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் வந்து வெல்லம் எடுத்துக்கோங்க. நான் வந்து 3 கப் பொரிக்க 1 கப் வெல்லம், பொடிச்ச வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொரி எல்லாத்தையும் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எதுக்காக ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நல்லா இன்னும் பொரி வந்து நல்லா மொறுமொறுப்பாக கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக. இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் மிதமான சூட்டில் இதை வறுத்தெடுத்துக்கலாம். பொரி நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு. இந்த பொரியை ஒரு பவுலில் மாற்றியாச்சு. இப்போது அதே பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொடிச்ச இந்த வெல்லத்தை சேர்த்துக்கலாம். இந்த வெல்லத்தில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெல்லம் நல்லா கரையட்டும். தண்ணி சேர்த்து கரைக்கிறோம் அப்படின்னா, இதில் வந்து ஏதாவது தூசி துரும்பு இருந்துச்சுன்னா கூட அதை வடித்து எடுத்துடலாம். அதுக்காக தான் கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறோம். இது நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு இதை வடிச்சுக்கலாம். இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி மண் ஏதாவது தூசு இருந்தால் கூட இதில் வந்துடும். இப்போ நான் வடித்து வச்சுருக்கிற இந்த வெல்லத்தை அதே பேனில் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிக்கணும். இப்போ இந்த வெல்லம் நல்லா கொதிக்குது. இந்த வெல்லத்தோட பதம் வந்து எப்போ கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குன்னு நான் இப்போ சொல்கிறேன். ஒரு கப்பில் தண்ணி வச்சுக்கோங்க. அந்த தண்ணியில் வந்து இந்த சர்க்கரை பாகு போட்டிங்க அப்படின்னா அது வந்து கரையக்கூடாது. கரையாமல் இந்த மாதிரி எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துச்சுன்னா இது வந்து கரெக்டான பதத்தில் இருக்குன்னு அர்த்தம். இப்போது இந்த பொரியை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த சர்க்கரை பாகு எல்லாமே வந்து இந்த பொரியில் கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது எல்லாம் அது நல்லா கோட் ஆகட்டும். இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போது இந்த பொரியெல்லாம் வந்து ரொம்ப ஆறிடக்கூடாது. டைட்டாக சூடு இருக்கும்போதே பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி வச்சுட்டு 2 கையிலையும் வந்து நீங்கள் தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போது நம்மளோட சுவையான பொரி உருண்டை தயாராகிடுச்சு. இதை வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதை உங்களுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் வீட்டில் செஞ்சு கொடுங்க. ரொம்ப சத்தான ஒரு ஸ்நாக் ரெசிபி. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நாவின் சுவைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.